நான் மணிமேகலை விஜயரங்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வாழைக்காய் புடிக்கறி. தேவையான பொருட்கள்: வாழைக்காய் பொடியாக நறுக்கியது, பொடி செய்வதற்கான பொருட்கள் கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், பூண்டு, தனியா, எள்ளு. தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பிறகு மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய், பெருங்காயம், உப்பு, தாளிப்பதற்கு கருவேப்பிலை. இப்போ பொடி செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வறுத்து கடைசியாக மிளகாவை சேர்த்துக்கோங்க, ஏன்னா தீஞ்சிடும். ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க. பிறகு ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அது ஒரு தனி ஃப்ளேவர் தரும். கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு பொடியாக நறுக்கி வச்ச வாழைக்காவையும் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு அதில் மஞ்சள் பொடி, உப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி சேர்க்காதீங்க. பொடி செய்யும் பொழுது நம்ம காய்ந்த மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, காரத்துக்கு ஏற்ப, அதனால் மிளகா பொடி தேவையில்லை. இப்போ வாழைக்காய் வெந்த பிறகு லாஸ்ட்டாக அந்த பொடியை தூவி ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கி வச்சுடுங்க. இது தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், ஏன் சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டுக்கலாம், இல்லை வெறும் ரைஸில் கூட இதை பெரட்டி வெரைட்டி ரைஸ் மாதிரி சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.